ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸை பற்றின தகவல் வேணும்னாலும் அட்மிஷன் வேணும்னாலும் உடனே கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9080922049 அல்லது 9361027132. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் ஆகாத நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ஒன்று வந்து சேரும். தமிழ்நாட்டில் எந்த ஒரு காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணுனாலும் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதற்கான ஃபுல் வீடியோ வந்து போடுறோம். தமிழ்நாட்டில் எந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருக்கும், எந்த காலேஜில் லோ ஃபீஸ் இருக்கும், எந்த காலேஜில் வந்து சேர்ந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிளாஸ் ஸ்காலர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் அதற்கான ஃபுல் விளக்கம் வந்து உங்களுக்கு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன். பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் என்னென்னா காட்சி தொடர்பியல். ஓகேங்களா, தமிழில் வந்து காட்சி தொடர்பியல். நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து நம்ம எப்படி தொடர்புப்படுத்துறது, எதோட எப்படி தொடர்புப்படுத்துறது, அந்த மாதிரி வந்து நம்ம படிக்கிற படிப்பு தான் இது. ஓகேங்களா, டியூரேஷன் என்னென்னா 3 இயர்ஸ். ஓகேங்களா, 3 இயர்ஸ் டியூரேஷன். கோர்ஸ் லெவல் வந்து அண்டர் கிராஜுவேட், அதாவது யூஜி கோர்ஸ் தான். கோர்ஸ் மூடு என்னென்னா ஃபுல் டைம். ஓகேங்களா, பார்ட் டைம் கிடையாது, இது ஃபுல் டைம் தான். கோர்ஸ் டைப் என்னென்னா டிகிரி டைப் தான். எக்ஸாம் டைப் என்னென்னா ஆனுவல் அல்லது செமஸ்டர். ஓகேங்களா, 3 இயர்ஸ்னால நமக்கு செமஸ்டர் டைப்லேயும் இருக்கும், ஒவ்வொரு காலேஜை பொறுத்து இருக்கு. ஓகேங்களா, ஆனுவலுக்கு ஒர்க்கும் வைப்பாங்க, இல்லாட்டி செமஸ்டர் பேஸாகவும் இருக்கும். குவாலிஃபிகேஷன், அதாவது எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th+2 வந்து பாஸ் ஆகிருக்கணும். இதுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். ஓகேங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அப்போ இல்லைனா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நம்ம எப்படி மார்க் எடுத்துருக்கோமோ அதை வச்சு எடுப்பாங்க. ஓகேங்களா, ரிலவன்ட் ஃபீல்டு, இதோட சேர்த்து ரிலவன்ட் ஃபீல்டு என்னென்னா மாஸ் கம்யூனிகேஷன் ஆர் சவுண்ட் நேஷன். ஓகேங்களா, மாஸ் கம்யூனிகேஷன் ஆர் ஜேர்னலிசம். ஓகேங்களா, ஆனுவல் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,000 to 15,000 பெர் மந்த். ஓகேங்களா, மாதம் வந்து 22,000 to 50,000 வரைக்கும் நம்ம வந்து சம்பளம் வந்து வாங்கலாம். ஓகே, ஆவரேஜாக சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி, இப்போ எம்ப்ளாய்மெண்ட் செக்டர்ஸ் என்னென்ன ரெக்ரூட் கம்பெனிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன மாதிரி வேலை நமக்கு கிடைக்கும் அப்படின்னா ஃபிலிமு, டிசைனிங், ஜேர்னலிசம், வீடியோ ப்ரொடக்சர், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், ஃபேஷன், க்ரியேட்டிவ் ரைட்டிங் எக்ஸெட்ரா. ஓகேங்களா, என்னென்ன கம்பெனி இருக்குன்னா மீடியா இண்டஸ்ட்ரி, டிசைன் இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அடுத்தது வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், பர்சனல் ரிலேஷன், அடுத்தது வந்து ஜேர்னலிசம், ஃபோட்டோகிராஃபர், க்ரியேட்டிவ் ரைட்டிங், அட்வர்டைஸிங், காலேஜஸ் அண்டு யூனிவர்சிட்டிஸ், ஃபிலேனேஜிங். ஓகேங்களா, இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து எந்த மாதிரி டைப் ஆஃப் ஒர்க் இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம கம்பெனிஸில் வந்து நல்லா பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து நமக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. அதில் என்னென்ன ஜாப், என்ன டைப் ஜாப் அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமேட்டர், ஃபோட்டோகிராஃபர், கார்ட்டூனிஸ்ட், டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபர், இண்டஸ்ட்ரியல் டிசைனிங், அது வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், மீடியா மார்க்கெட்டிங், ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட், கிராஃபிக் டிசைனர், ஜேர்னலிஸ்ட், அட்வர்டைஸிங் ஏஜென்ட், கிராஃபிக் ஏஜென்ட், வீடியோ ப்ரொடியூசர், ஃபிலிம் டைரக்டர், ரேடியோ சிக்ஸர், வெப் டிசைனர், ஃபேஷன் டிசைனர், வீடியோ எடிட்டர், கண்டென்ட் ரைட்டர், ஆலி ரைட்டர், எடிட்டர். ஓகேங்களா, அதாவது நமக்கு இந்த படிப்பு எடுக்கிறனால நம்மளால் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் போக முடியும், அதாவது படம் எடுக்க முடியும், டைரக்டராக இருக்கலாம், அதாவது வீடியோ எடிட்டிங்கராக இருக்கலாம், அப்படின்னா ஃபோட்டோகிராஃபராக இருக்கலாம். இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இப்போ ஒரு கல்யாணம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதில் வந்து ஃபோட்டோக்கெலாம் புக் பண்ணுறாங்கல்ல ஃபோட்டோகிராஃபர், அந்த மாதிரி தான். ஓகேங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து படிக்கலாம் இதில், அந்த மாதிரி வந்து வாய்ப்பு வந்து நிறையாவே இருக்குது. அதனால் நம்ம வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் எடுத்தால் நமக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, எக்கச்சக்கமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகேங்களா, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் பெரிய பெரிய ஜாப் பொசிஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, அப்போ எல்லோரும் வந்து பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.